வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ரத்தின படத்தோட கதை விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு மடமடன்னு கிடைக்கும். நீங்களும் அதை கடன் கடன் பார்க்கவும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். வாங்க படத்துக்குள்ளே போவோம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோவும் சமுத்திரகனியும் தமிழ்நாடு பார்டரில் உள்ள மக்களுக்கு நல்லது பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. எதிர்ச்சியாக ஹீரோனியாக ஹீரோ மீட் பண்ணிடுறாரு. அவங்க பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது. அதை எப்படி ஹீரோ தடுக்கிறாரு, ஹீரோனி கூட இருந்து அந்த ஆபத்தில் இருந்துச்சா அவங்கள மீட்டெடுத்தாங்களா, இல்லை வில்லன்கள் ஹீரோயினை அட்டாக் பண்ணி அவங்கள கொன்னாங்களா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்ஷன் த்ரில்லராக கொடுத்துருக்க படம் தான் ரத்னம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் தமிழ்நாட்டு பார்டரில் ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸை கவுத்து அங்கே உள்ளவங்க நகை பணத்தை எடுத்துகிட்டு அவங்க கொண்டுட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் கொண்டுறாங்க. அப்போ பார்த்து ஒருத்தர் அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க ஏதாவது வேலை இருந்தால் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு அங்கே வேலையும் கிடச்சிருது. அவங்களுக்கு அங்கே ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுவும் அந்த மார்க்கெட்டில் அவங்க கூட வளர ஆரம்பிச்சிருது. இங்கே இந்த மூணு பேரும் ஆந்திராவுக்கு தப்பிச்சு போய் அங்கே பெரிய பிஸ்னஸ் மேனாக ராய்டு புத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடுறாங்க. அந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொண்டுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கன்னியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோயின் வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மூணு வாட்டி டெட் எழுதியிருக்காங்க. நாலாவது வாட்டி எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலஞ்சு ஆந்திரா ஆட்கள் இவரை சுத்து போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டல் ஆச்சு, நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்காக வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க. அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவள் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோடய ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்னத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து. அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு ஒரு வக்கா போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வே மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6ஆம் தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின். அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவனை அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க.
பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால் இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்சில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரக்கண்ணி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னானே, அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியாடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட நமக்கு எதுக்கு சார் இந்த பம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போதான் கிரகப்பிரவேசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட பொறுமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கண்ணி வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திரா காமிச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்னம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்னம் நான் அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல
பார்க்கலாம், நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு, மினிஸ்ட்ரோ நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டா, என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றுல தலையில தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ எப்படியாவது ராய்டோவை கொன்னால் உங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் வைப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காக நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கண்ணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டுத்தில் ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆள் வச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி தம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட 2வது தம்பி உள்ளே வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொண்டுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி 2 ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு இன்னும் 2 நாளில் உங்களை யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க, இங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது, அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கண்ணிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பி அனுப்பிச்சு போய் செக் பண்ணிப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு ஒன்றால் தான் நான் ஏன் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு 2 ஒருத்தையுமே நான் கொன்றிருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட 3வது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய்மாமா வச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே
இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர், நீ அறக்க, உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாளை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுபம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கணிக்கு ஸ்கெட்சு போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கணி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கணியும் வளர்றாரு. சமுத்திரக்கணி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கணியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கணி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவைச்சிடுறாரு. ஹீரோனி வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து 3 டெட்டு எழுதியிருக்காங்க. 4 எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4-5 ஆந்திரா ஆட்கள் இவரை சுற்று போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டலாச்சு, நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க. அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவன் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்னத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் 5 நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து. அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு 1 போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6 வாரிசு தான் ஹீரோயின். அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 crore உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரக்கணி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்சில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரக்கணி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சு வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த
அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட, நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ, நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போ தான் கிரகப்பிரவேசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு, நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கண்ணி, வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திரா காமிச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரே இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்தனம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்தனம், நான் அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ, நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டாம், என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றுல தலையிலாக தொங்க விட்டு அடித்து அமுச்சு விட்றாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ, எப்படியாவது ராய்டோவை கொன்னால் உங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள்
நடு ரோட்டில் அவங்க டவுசரை நான் அவுப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கனியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டுத்தல ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆள வச்சுருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட ரெண்டாவது தம்பி உள்ள வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொண்டுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துகிட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் அவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க, அங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது. அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கனிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும் போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பியை அனுப்பிச்சு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு ஒன்றால் தான் நான் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய் மாமா வச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர் நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாளை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்சு போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கனியோட எல்லா
பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரகனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரகனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோயின் வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து 3 டெட் எழுதியிருக்காங்க. 4 எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4-5 ஆந்திரா ஆட்கள் இவரை சுற்று போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டலாச்சு, நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்னத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் ஒரு 5 நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து. அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு 1 போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6 தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின். அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவனும் அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 crore உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்சில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரகனி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியாடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவனுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டியை ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போ தான் கிரகப்பிரவேசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு நீ தான்
தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கண்ணி, வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திரா காமிச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்னம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்னம் நான் அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்க போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரேண்டாம், என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றில் தலையிலாக தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ எப்படியாவது ராய்டோவை கொன்னா அவங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னா தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் வைப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கண்ணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டுத்தில் ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆலோசிச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எந்திரிச்சு பஸ்ஸு
பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட ரெண்டாவது தம்பி உள்ளே வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொண்டுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் உங்களை யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது. அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கனிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பி அனுப்பிச்சு போய் செக் பண்ணிப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாரு. அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு ஒன்றால் தான் நான் ஏன் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல. ஏன்னா சொந்த தாய்மாமா வச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது. அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு, ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர் நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாலை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுபம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கனியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோனி வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மூணு வாட்டி டெட்டு எழுதியிருக்காங்க, நாலாவது வாட்டி எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலஞ்சு ஆந்திரா ஆட்கள் இவரை சுற்று போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு
செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஓட்டராச்சு நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்காக வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்னத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும், அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து, அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும், இவங்க வருஷத்துக்கு ஒரு வக்கா போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6ஆம் தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின், அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவனும் அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க, ஏன்னா அது வந்து 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார், அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால் இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்ஸில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரக்கண்ணி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியாடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போ தான் கிரகப்பிரவேசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கண்ணி வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள
அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திரா காமிச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணியில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரு இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ளை வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்தனம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்தனம், நான் அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பற்றியும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ, நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டாம், என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றுல தலையில தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவை எப்படியாவது ராய்டோவை கொன்னால் உங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் அவுப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கண்ணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு தலை ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆலோசிச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எந்திரிச்சு பஸ்ஸு பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி தோம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட 2வது தம்பி உள்ளே வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொன்னுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய
கலவரமாக மாறி ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் அவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க, அங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது, அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கனிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பியை அனுப்பிச்சு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோயின்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு ஒன்றால் தான் நான் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய் மாமா வச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர், நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாளை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்சு போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கனியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோயின் வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மூணு வாட்டி டெட்டு எழுதியிருக்காங்க. நாலாவது வாட்டி எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலஞ்சு ஆந்திரா ஆட்கள் இவரை சுத்து போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டலாச்சு நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்தனத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு
ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து. அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு ஒரு வக்கா போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6ஆம் தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின். அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவனும் அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே அவங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே, மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்சில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரகனி, உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியாடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட, நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ, நீங்கள் கொடுத்தாலும் என்ன நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவனுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டியை ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போதான் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு, நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரகனி, வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து காந்தரை காமிச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின், எனக்கு வந்து ரத்னம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்மந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்னம், நான் அவங்கள அந்த மாதிரி
அதெல்லாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்க போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டா, என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றில் தலையிலாக தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ எப்படியாவது ராய்டோவை கொன்னா அவங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னா தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் வைப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காக நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கண்ணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு தலை ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆலோசிச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸு பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களும் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட 2வது தம்பி உள்ள வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொண்டுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திரா கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிட்டு இன்னும் 2 நாளில் உங்களை யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த
பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது. அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரகனிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பியை அனுப்பிச்சு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு, உன்னால் தான் நான் ஏன் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய்மாமா வச்சா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர், நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாலை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரகனியும் வளர்றாரு. சமுத்திரகனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரகனியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரகனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரகனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோனி வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மூணு வாட்டி டெட்டு எழுதியிருக்காங்க, நாலாவது வாட்டி எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலஞ்சு ஆந்திரா ஆட்கள் இவரை சுற்று போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்னைக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டல் ஆச்சு நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்தனத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து, அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு ஒரு வக்கா போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறாம் தலைமுறையான வாரிசு
வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த ஆறாம் தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின், அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆகணும், அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார், அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால் இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்ஸில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரகனி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போ தான் கிரகப்பிரவேசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரகனி வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திராக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்தனம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிருது. இதை கேட்ட ரத்தனம் நான் அவங்கள அந்த இதெல்லாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில்
ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய், இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்ருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ, நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டாம், என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றுல தலையில தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ, எப்படியாவது ராய்டோவை கொன்னால் உங்களுக்கு நாங்கள் 35 லட்சரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் அவுப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லவும் சமுத்திரக்கணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின், எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு தலை ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆள் வச்சுருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட 2வது தம்பி உள்ளே வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொன்னுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி 2 ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின், இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்துருந்தா நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின், இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு படி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு, இன்னும் 2 நாளில் உங்களை யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க, இங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது, அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கணிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும் போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பி அனுப்பிச்சு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு,
ஒன்னால் தான் நான் ஏன் மட்டும் அன்றைக்கி தடுக்கலைன்னா அவங்க ரெண்டு ஒருத்தையுமே நான் கொண்டிருப்பேன். இப்போ பாரு, என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல. ஏன்னா சொந்த தாய் மாமா வச்சா, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர், நீ அறக்க, உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாள் எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கணிக்கு ஸ்கெட்சு போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கணி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கணியும் வளர்றாரு. சமுத்திரக்கணி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கணியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கணி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோனி வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மூணு வாட்டி டெட் எழுதியிருக்காங்க. நாலாவது வாட்டி எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலஞ்சு ஆந்திரா ஆட்கள் இவரை சுத்து போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டலாச்சு நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க. அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணு, ஏமா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்னத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பாடலில் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து. அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு ஒரு வாக்கா போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6ஆம் தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின். அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள்
ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே, மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்சில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரகனி, உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சு வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னானே, அட முட்டால், இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியாடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும்போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட, நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ, நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவனுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டியை ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போந்தான் கிரகப்பிரவேசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு, நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரகனி, வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திராக்கு அமுச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரகனி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரகனியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரகனியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரே இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின், எனக்கு வந்து ரத்னம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்னம், நான் அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்க போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரகனிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய், இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ, நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டா, என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ
ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது. எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றில் தலையிலாக தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ எப்படியாவது ராய்டோவை கொண்டா உங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் மகனை கொண்டது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொண்டா தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் வைப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கண்ணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டுத்தில் ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆளச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட 2வது தம்பி உள்ளே வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொண்டுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி 2 ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிட்டு இன்னும் 2 நாளில் அவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது. அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கண்ணிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பியை அனுப்பிச்சு போய் செக் பண்ணிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு ஒன்றால் தான் நான் ஏன் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு 2 ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட 3வது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய்மாமா வச்சா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர்
நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாளை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கனியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோனி வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து 3 டெட் எழுதியிருக்காங்க. 4 எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4-5 ஆந்திரா ஆட்கள் இவரை சுற்று போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்னைக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டலாச்சு, நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்காக வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறந்தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க. அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்குள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்தனத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் 5 நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து. அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு 1 போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வே மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6 தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின். அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவனை அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 crore உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால் இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரக்கனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்ஸில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் HSL ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரக்கனி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த
அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட, நமக்கு எதுக்கு சார் இந்த பம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ, நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போதான் கிரகப்பிரவேசம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு, நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட பொறுமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கண்ணி, வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திராக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரே இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ளை வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்தனம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிருது. இதை கேட்ட ரத்தனம், நான் அவங்கள அந்த இதெல்லாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரனுக்கு கால் பண்ணுறாரு. தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய், இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ, நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டா, என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆட்கள் கயிற்றுல தலையில தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவை, எப்படியாவது ராய்டோவை கொன்னால் அவங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி
எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் வைப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லவும் சமுத்திரக்கனியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு தலை ஸ்கெச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆள வச்சுருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட ரெண்டாவது தம்பி உள்ளே வராரு. அவரை அடித்து அங்கேயே கொண்டுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு, இன்னும் ரெண்டு நாளில் உங்களை யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது. அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கனிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பி அனுப்பிச்சு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு, ஒன்றால் தான் நான் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு வருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய்மாமா வச்சா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர், நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாள் எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்சு போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கனியோட எல்லா
பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரகனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரகனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோனி வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து 3 டெட் எழுதியிருக்காங்க. 4 எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4-5 ஆந்திரா ஆட்கள் இவரை சுத்து போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டலாச்சு நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்னத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பாடலில் 5 நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து. அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு 1 போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6 தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின், அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 crore உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்சில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரகனி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சிருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னானே அட முட்டால், இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ நீங்கள் கொடுத்தாலும் என்னமோ நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்தவனுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போ தான் கிரகப்பிரவேசம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு நீ தான்
தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவர் மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கண்ணி வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனமாக இங்கேருந்து ஆந்திராக்கு அமுச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரே இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்னம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்னம் நான் அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கல, நீங்கள் பார்க்கக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது, அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டா, என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றுல தலையிலாக தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ எப்படியாவது ராய்டோவை கொன்னால் உங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் வைப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கண்ணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டுத்தல ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆள வச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எந்திரிச்சு பஸ்ஸை
பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட ரெண்டாவது தம்பி உள்ளே வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொன்னுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாளில் அவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொள்ள சொல்லி சொல்லியிருப்பாங்க, அங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது, அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கனிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பியை அனுப்பிச்சு போய் செக் பண்ணிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு ஒன்றால் தான் நான் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய் மாமா வச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர் நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாளை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கனியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோயின் வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மூணு வாட்டி டெட் எழுதியிருக்காங்க. நாலாவது வாட்டி எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலஞ்சு ஆந்திரா ஆட்கள் இவரை சுற்று போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு
செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஓட்டராச்சு நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்காக வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்னத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க, என்னென்னா இவங்களுக்கு ஆந்திரா பார்டரில் ஒர 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும், அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து, அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும், இவங்க வருஷத்துக்கு ஒரு வக்கா போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்கிறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6ஆம் தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின், அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவனும் அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க, ஏன்னா அது வந்து 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார், அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால் இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே உங்கள் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டுருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்ஸில் உள்ள அம்மா ஃபோட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரக்கண்ணி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ நீங்கள் கொடுத்தாலும் என்ன நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போ தான் கிரகப்பிரவேசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவரை மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோ அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரக்கண்ணி வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள
அம்மனம்மா இங்கேருந்து காந்தரை காமிச்சு விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரே இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்தனம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்பந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்தனம், நான் அவங்கள அந்த மாதிரிலாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்மோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவளை வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ, நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டா, என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றுல தலையில தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவோ எப்படியாவது ராய்டோவை கொன்னால் அவங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் வைப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காக நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கண்ணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டு தலை ஸ்கெச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆள வச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி தம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட 2வது தம்பி உள்ளே வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொன்னுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய
கலவரமாக மாறி ரெண்டு ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம் அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் உங்களை யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது. அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை சமுத்திரக்கண்ணிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பி அனுப்பிச்சு போய் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோயின்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு ஒன்றால் தான் நான் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய்மாமா வச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர் நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாள் எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம் மக்களை. இந்த பையனோட அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையன் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது சமுத்திரக்கனிக்கு ஸ்கெட்சு போடுறாங்க. பையன் உள்ளே புகுந்து அந்த ஸ்கெட்ச் போட்டவங்களை இவர் கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த சமுத்திரக்கனி திருந்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரை தன்னோட சொந்த அக்கா பையன் மாதிரி நல்லா பாசம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் வளர்றாரு, சமுத்திரக்கனியும் வளர்றாரு. சமுத்திரக்கனி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிடுறாரு. இந்த பையனும் சமுத்திரக்கனியோட எல்லா பிஸ்னஸையும் எடுத்து நடத்திட்டு அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு அவர் கூடவே இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஆந்திரா பார்டரில் உள்ள ஒரு கவுன்சிலர் தமிழ்நாட்டு பார்டரில் உள்ள சமுத்திரக்கனிக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மேலே தப்பாக நடந்துக்கிட்டாரு. இதை வந்து ஹீரோ கிட்ட சமுத்திரக்கனி சொல்லி அவனை எப்படியாவது ஏதாவது செய் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இவரும் அங்கே போய் அவரை அடித்து துவச்சிடுறாரு. ஹீரோயின் வந்து நர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மூணு வாட்டி டெட்டு எழுதியிருக்காங்க, நாலாவது வாட்டி எழுதுறதுக்கு வேலூருக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த வழியில் ஹீரோ அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அவங்கள தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாலஞ்சு ஆந்திரா ஆட்கள் இவரை சுத்து போட்டதை அவர் கவனிச்சிடுறாரு. சரி, நமக்கு தான் இன்றைக்கி ஸ்கெட்சு போட்டிருக்காங்க, சரி ஹோட்டலில் வச்சு செய்ய வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, பாவம் ரெகுலர் ஹோட்டலாச்சு நம்ம அண்ணன் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லி நேக்கா வெளியே வர்றாரு. வெளியே வச்சு கவனிக்கலான்னு பார்த்தா ஸ்கெட்சு அவருக்கு இல்லை, ஹீரோனிக்கு போட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஹீரோனியை போட போகிறாங்க, அவங்க எக்ஸாம் எழுதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ உடனே போய் அங்கே உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவன் மேலே கையை வைக்கணும்னா என்னை தாண்டி தொடணும், அவள் என்னோட ஆள் அப்படிங்கிற மாதிரி, என் சொந்தக்கார பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த பொண்ணையம்மா நீ உள்ளே போய் எக்ஸாம் எழுதிட்டு தைரியமாக வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஃப்ரெண்டு வந்து நடந்ததெல்லாம் சொல்லவும் இவங்க நேராக போய் ரத்தனத்தை பார்க்க போகிறாங்க. பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு
ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்களுக்கு ஆந்திரா பார்டர்லாம் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும். அந்த இடம் வந்து இவங்க பூர்வீக சொத்து, அவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாரோட சமாதியும் அங்கே தான் இருக்கும். இவங்க வருஷத்துக்கு ஒரு வக்கா போய் அங்கே கும்பிட்டுட்டு வருவாங்க. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே உள்ள ராய்டு பிரதர்ஸ் அப்படிங்கிற பெரிய ரவுடி கேங் வந்து இவங்க இடத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சர்வேயர் மாற்றி அளந்ததுனால இவங்க தப்பாக இவங்க நிலத்தில் எடுத்து கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த நிலத்தை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவங்களோ அந்த நிலத்தை நாங்கள் விற்கிறதுக்கு இல்லை, அதை நாங்கள் சாமி மாதிரி பார்த்துக்குறோம், அதனால் நாங்கள் அந்த நிலத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் தலைமுறையான வாரிசு தான் அந்த சொத்தை விற்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தை விற்க முடியாது. அந்த 6ஆம் தலைமுறை வாரிசு தான் ஹீரோயின், அவங்க சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்கள கொண்டுட்டோம்னா ஈஸியாக சொத்தை நம்ம அபகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, சரிம்மா நீ இங்கேருந்து போகிற வரைக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்கிற வீட்டிலேருந்து அவங்க எக்ஸாம் எழுதுற போகிற காலேஜ் வரைக்கும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வில்லனோ யார் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு அவன் டீட்டெயில்ஸை கொண்டு வாங்கங்கிறாங்க. ஏன்னா அது வந்து 200 கோடி ரூபா உள்ள ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார். அதுவும் பாதி பணம் தான் இவரது, மீதி ஃபுல்லாக அமைச்சரோடது. அவர் எலெக்ஷன் டைம் வந்தால் கரெக்டாக கேட்பார், அதுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ப்ரெஷர்னால இவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோயின் ஃபைனல் எக்ஸாமும் எழுதிடுறாங்க. ஹீரோ அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்ன, அப்படியே அவங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க பேரை கேட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்த சமுத்திரகனி ஏன்ப்பா அழுற அப்படின்னு சொன்னோடனே மாமா இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் எடுத்த ஹீரோயின் ஃபோட்டோவையும் அவங்க பர்சில் உள்ள அம்மா போட்டோவையும் எடுத்து காட்டுறாரு. ரெண்டு பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. உடனே சமுத்திரகனி உங்கள் அம்மா தாண்டா அந்த பொண்ணை இங்கே உனக்குன்னு அனுப்பிச்சி வச்சிருக்கா, என்ன ஆனாலும் அந்த பொண்ணை விட்டுறாத, இப்போ அந்த பொண்ணை எங்கே இறக்கி விட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் இறக்கி விடலை, அவங்க வீட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அட முட்டால் இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கியடா, போய் அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டுவா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்பிச்சுட்றாரு. ஹீரோ கரெக்டாக வண்டியை மறித்து ஹீரோயினை ஏற்றும் போது வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, நம்ம சமாதானமாக போயிடுவோம், அவங்க எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதை வாங்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கே முடிச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கு பிடிச்ச ஜீப்பு ஏரில் பறக்குது. இதை பார்த்து போன ஹீரோ நீங்கள் கொடுத்தாலும் என்ன நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவனுங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க வண்டி ஒன்று எடுத்துகிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு நேராக அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு அப்போ தான் கிரகப்பிரவேசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் ஹீரோயினை உட்கார வச்சு நீ தான் இதோட ஓனர், நியாயப்படி இது உன்னோட இடம், இங்கேருந்து உன்னை எவன் வெளியே போக சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே எவனாவது கை வைக்க பார்த்தான் அவனோட பொண்ணுங்களும் உயிரோடு இருக்காது, இங்கேயே அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டவும் அவர் மேலே யாருமே கை வைக்காமல் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அங்குள்ள பூசாரி ஹீரோயினுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த இடத்தோட உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. கடுப்பாய் போன வில்லன் அங்குள்ள போலீஸை கூப்பிட்டு எப்படியாவது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த போலீஸும் நேராக வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணக்கு ஹீரோயின் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து சமுத்திரகனி வாரண்ட் இருக்கா, வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வந்த, அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இங்கே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரணும்னா லோக்கல் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டிருக்கணும், அவங்கள கூப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கணும், அவங்க எங்கே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா அப்படின்னு பாயிண்டை பிடிச்சி கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸோட ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு அவங்கள அம்மனம்மா இங்கேருந்து ஆந்திராக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போந்தான் இங்கே சமுத்திரக்கண்ணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. வில்லன் வந்து சமுத்திரக்கண்ணியை கூப்பிட்டு டீல் பேசுகிறான். ஆனால் சமுத்திரக்கண்ணியோ நான் எதுக்குமே சரிபட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுறாரு. ஹீரோனோட அப்பாவும் அவங்க மாமாவும் ஹீரோயினுக்கு ஒரே இடத்துல சம்மந்தம் முடிச்சு கொடுப்போம், அந்த மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் எனக்கு வந்து ரத்தனம் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும், வேறு யாராலையும் எனக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அந்த சம்மந்தம் நின்று போயிடுது. இதை கேட்ட ரத்தனம் நான் உங்களை அந்த மாதிரிலாம்
இதெல்லாம் பார்க்கல, நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து காட்டி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி புது ஃபோட்டோவாக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்னமோ உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்கு போகிறோமோ அவ்வளோ வீட்டுக்கு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு வெளியே என்ன நடந்தாலும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க ஊரில் சாமி திருவிழா நடக்குது. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொரு சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க பாட்டி ஹீரோயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போது பின்னாடி இருந்த ஒருத்தர் ஹீரோயினை கொல்ல பார்க்கும்போது அங்கே யோகி பாபு வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அங்கே நிறைய பேர் வந்திருக்கிறதுனால ஹீரோயினை அங்கேருந்து ஓட சொல்லிடுறாரு. ஹீரோயினும் குறுக்கு வழியில் ஓடிட்டுருக்கும் போது ஹீரோ வந்துடுறாரு. அப்படியே ஹீரோயினை காப்பாற்றி கொண்டு போகிற சமயத்தில் ஆந்திரா போலீஸ் வந்து ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இந்த விஷயம் சமுத்திரக்கணிக்கு தெரிஞ்சு நேராக மொட்டா ராஜேந்திரன் கால் பண்ணுறாரு. தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் யாராவது இருந்தால் அவங்க மூலயமா ஹீரோவை காப்பாற்ற சொல்கிறாரு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், எனக்கு தெரிஞ்ச பையனை ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நேராக போய் இவர் இங்கேயே பல கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு, முதல்ல நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோவை தமிழ்நாடு போலீஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வில்லன் கோவத்தில் எல்லாத்தையும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது மினிஸ்ட்ரியும் பிடிச்சி சத்தம் போட்டுறாரு. மினிஸ்ட்ரோ நீ எனக்கு காலேஜெல்லாம் கட்டி தரான்டா, என்கிட்ட வாங்கின 150 கோடி பணத்தை மட்டும் திருப்பி தந்துருன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ராய்டுவோ ஹீரோ ஹீரோயின் கூட இருந்தால் அவளை நெருங்கவே முடியாது, எப்படியாவது அவனை அவகிட்டேருந்து பிரிக்கணும், ஒன்று அவனை கொன்றுங்க இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டீல் பேச போனவரை நம்ம ஆள்கள் கயிற்றுல தலையிலாக தொங்க விட்டு அடித்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோ வெளியே போயிட்டுருக்கும்போது அவரை ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தாத்தாவை எப்படியாவது ராய்டோவை கொன்னால் உங்களுக்கு நாங்கள் 35 லட்சம் ரூபா பணம் தரோம், ஏன் நான் மகனை கொன்னது அவங்க தான், 20 வருஷமாக அந்த வெறி எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, அவனை கொன்னால் தான் அதை தீரும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்படியும் ஒரு நாள் நட் ரோட்டில் அவங்க டவுசரை நான் அவுப்பேன், நீங்கள் அப்போ பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினுக்கு வந்து திருப்பதி காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருது. ஹீரோயின் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லவும் சமுத்திரக்கணியும் அதுதான் நல்ல முடிவுங்கிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கள் அம்மாவும் இந்த பொண்ணு வயசில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதனால் இந்த பொண்ணோட ஆசை தான் எங்கள் அம்மா ஆசைன்னு நினச்சி நான் செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரிப்பர் லாரியும் ஒரு பைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஆந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு போக பிளான் போடுறாரு. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் போட்டுத்தல ஸ்கெட்ச் போடுறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஆலோசிச்சிருக்காரு. ஆனால் ஹீரோ வந்து காரில் போகாமல் காலையிலே எழுந்திரிச்சு பஸ்ஸு பிடிச்சி நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பதிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தன்னோட ஃபோனை ஆன் பண்ணுறாரு. அந்த சிக்னலை ட்ராக் பண்ணி ஏர்போர்ட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் மூலயமா வில்லன் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க ஏர்போர்ட்டில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மூலயமா நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. போய் அட்மிஷனும் போட்டுறாங்க. அட்மிஷன் போட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது ஃபுல்லாக வில்லன்கள் ஆள் நிற்காங்க. இவங்களாம் கரெக்டாக ட்ரிப்பர் லாரி அந்த இடத்துக்கு வந்துடுது. அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் கார் சேஸில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிவிட்டு நேராக ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே வில்லனோட 2வது தம்பி உள்ள வர்றாரு. அவரை அடித்து அங்கேயே கொண்டுட்டு அங்கேருந்து ஹீரோனை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. இந்த விஷயம் வந்து பெரிய கலவரமாக மாறி 2 ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடுது. இதை விசாரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு போலீஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. அவங்க முன்னிலையில் ஹீரோயின் இந்த சொத்தை நாங்கள் ஆந்திர கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்றோம், ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த காலேஜை ஆந்திர கவர்மெண்ட் எடுத்து தந்தால் நாங்கள் தானமாக இந்த சொத்தை அவங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராய்டுக்கும் செம கோவம் வந்துடுது. ஆஃபீஸரோ தேங்க்ஸுன்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோயின் இந்த தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, ரத்தனம் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து ஒருபடி மண்ணை எடுத்துட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் கிளம்புறாங்க. இதை பார்த்த ஆஃபீஸர் மனம்
அப்படியே நெகிழ்ச்சியில் இருக்க ஹீரோ நேராக போய் ராயிட்ட அவங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் அவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறாரு. மிரட்டினதும் அவங்க முகம் மாறினதை சமுத்திரக்கனியும் பார்த்துடுறாரு. நேராக ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், என்னென்னா அந்த பூசாரி வீட்டில் ராய்டோ கொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்க, அங்கே இருந்தது வேறு யாரும் கிடையாது, இவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அங்கே இருந்தது, அவங்க அம்மா அப்பாவை கொன்னது சொந்த தாய்மாமான இந்த ராய்டு தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை சமுத்திரக்கனிட்ட சொல்லுவார். அதே சமயம் நம்ம விஷயம் தெரிஞ்ச யாராவது உயிரோடு இருக்காங்களா, ஏன்னா அந்த பேரை சொல்லி அவன் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ராய்டு வந்து யோசித்து அவரோட லாஸ்ட்டு தம்பியை அனுப்பிச்சு போய் செக் பண்ணிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். அங்கே போனால் அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ராய்டோட தம்பி கொன்றுவார். இதை பார்த்த ஹீரோ நேராக ஹீரோன்கிட்ட போய் கண்ணை வாங்கிட்டு, உன்னால் தான் நான் மட்டும் அன்னைக்கு தடுக்கலைன்னா அவனுக்கு ரெண்டு ஒருத்தையுமே நான் கொன்றுருப்பேன், இப்போ பாரு என்னோட சொந்தங்க யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க, அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அக்ரகாரத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு ராய்டு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு பண்ணை வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு அவரோட மூணாவது தம்பியை கொண்டுட்டு ராய்டுவை துரத்திட்டு போகிறாரு. அவரை கொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஹீரோ அவளை அவரை கொல்ல முடியல, ஏன்னா சொந்த தாய் மாமா வச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ரத்தம் வேற அவர் உடம்புல ஓடுது, அதனால் அங்கே இருக்கிறவங்கள கொல்ல சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் கொல்ல தயங்குறாங்க. உடனே இவர், நீ அறக்க உன்னை வதம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருவாளை எடுத்து சொந்த மாமாவாக இருக்கிற வில்லனை கொன்னுட்டு மக்களை காப்பாற்றுறாரு. அப்படியே சுகம் போட்டு ரத்தனம் படுத்த முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம் மக்களை.